Hi friends, welcome to my channel. In the video, in the crisis time, we will talk about a simple mask. If you have an ordinary mask, you will cut ordinary tuni. If you have a tuni, you will have safety. So, we will enhance the protection enhance in the video. இது வந்து ரெண்டு செக்மெண்டா நான் போட போறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தையல் மிஷின் இருக்கிறவங்க ஸ்டிட்ச் பண்ணி போடலாம் மாஸ்க் மாதிரி. அது இல்லாதவங்க சிம்பிளா ஹேண்ட் கர்சீஃபே வந்து எப்படி நீங்க கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி நான் காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொரோனா வைரஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து எல்லாருமே வந்து N95 மாஸ்க் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. பட் N95 மாஸ்க் வந்து நமக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது இல்ல. அது வந்து ரொம்ப லேட் ஆகுது. நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணாலும் 1 month கிட்ட டைம் காமிக்குது. இப்போதைக்கு அது வந்து நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அவங்களாம் தான் யூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து N95 மாஸ்க் கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம டெம்பரவரியாக வந்து துணி கட்டிட்டு போகிறோம், துணி கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி துணி கட்டுற மாஸ்க்கு பதிலாக அதில் வந்து நம்ம ஒரு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிளாஸ்டிக் லேயர் வந்து உள்ளே கொடுக்க போகிறேன். அந்த பிளாஸ்டிக் லேயர் கொடுக்கும்போது அது வந்து நம்ம எல்லா விதமான அந்த மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் வைரஸ் எல்லாத்தையுமே வந்து அது வந்து உள்ளே விடாது, அலோ பண்ணாது. ஸோ அதுதான் கான்செப்ட் இந்த வீடியோக்கு. ஸோ வாங்க நம்ம எப்படி இந்த இது பண்ணுறோம்னு நம்ம பார்க்கலாம். மாஸ்க் இப்போ நான் காமிக்க போகிற இந்த மாஸ்க் வந்து ஒரு பிளாஸ்டிக் லேயர் நான் வைக்க போகிறேன் உள்ளே. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு ஃப்ரண்ட்லேயோ அல்லது பேக் சைட்லேயோ நீங்கள் வந்து இன்பிட்வீனில் வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஒரு நம்ம வைப்ஸ்லாம் இருக்குல்ல அது மாதிரி கூட ஏதாவது நீங்கள் சேஃப்டிக்கு வச்சுக்கலாம் முன்னாடி. ஸோ இன்னும் அது உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும் உங்களோட சேஃப்டியை. அது வந்து நம்ம இப்போ யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் அந்த பிளாஸ்டிக் லேயரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டிஸ்இன்ஃபெக்டன்ட் இல்லை அந்த லேயரையும் வந்து நடுவில் நீங்கள் பிளாஸ்டிக் அந்த லேயர் கூடயே நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நியூவாக ஒரு பிளாஸ்டிக் லேயரும் ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் லேயரும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எடுத்திருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பனியன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பனியனோட அகலம் பார்த்தீங்கன்னா 6-9 inches மேலே இருக்குது. ஸோ இந்த ஒரு பனியன்லேயே என்னால் வந்து ஒரு 3 masks செய்ய முடியும். ஸோ பனியன்னும் போது உங்களுக்கே தெரியும் இந்த ரவுண்டாக தைச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து 2 pieces மாற்றி அதை தைக்கிற அந்த வேலை இல்லை. ஜஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் கட் பண்ணாலே நம்மளுக்கு டபுள் லேயர் கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெஷர் பண்ண போகிறேன். மெஷர் பண்ணிவிட்டு நான் கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 6 inches வந்து மெஷர் பண்ணிட்டேன், மார்க் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு லைன் போடணும். ஸோ தட் அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் நான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு லைட்டாக நமக்கு மார்க் தெரிகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டேன் 6 inches அகலத்துக்கு. இது 9 inches கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரவுண்ட் லேயர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ளாட்டாக இதை போட்டிங்கன்னா ஒரு டபுள் லேயர் துணி மாதிரி எனக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து 9x6 பாலித்தீன் நம்ம இப்போ கட் பண்ணால் கூட இது உள்ள வந்து ஈஸியாக இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தாராளமாக இந்த துணி இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம பாலித்தீன் கவர் வந்து எப்படி இதில் தைக்கணுன்றதை பார்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பாலித்தீன் கவரில் வந்து நான் மெஷர் பண்ணிட்டேன். ஸோ 9x6 inches வந்து நீங்கள் கட் பண்ணி மெஷர் பண்ணி ஸோ ட்ரா பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு 3-4 layer வச்சு ஆக்சுவலாக கட் பண்ணுறேன். ஸோ தட் நான் ஒரு வாட்டியும் நம்ம மெஷர் பண்ண வேண்டாம். இந்த சார்ட் கட் பண்ணுற கத்தி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. நைஃப் இதை விடவும், இந்த சிசர்ஸை விடவும். சிசர்ஸ் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து 9x6 inches நான் தேவையான பீசஸ் வந்து நான் அதிலேருந்து கட் பண்ணிப்பேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த துணியில் வந்து நான் ஒரு சைடை தைச்சிட்டேன் இந்த சைடில். ஸோ இந்த சைடு வந்து ஓப்பனில் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்பேஸ் மாதிரி உள்ள அப்படியே ஓப்பன் மாதிரி இருக்குது, கீழே வந்து க்ளோஸில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாலித்தீன் கவரை வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இன்சர்ட் பண்ணி டெம்பரவரியாக ரெண்டு சேஃப்டி பின் வச்சு லைட்டாக வந்து இங்கே உள்ளே வச்சுருவோம். ஸோ யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, நம்ம இப்போ ஒரு வாட்டி வெளியில் போயிட்டு வரோம், வந்தோம்னா என்ன பண்ணலான்னா, இந்த பாலித்தீன் கவரை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை வந்து நம்ம வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டில் அல்லது டெட்டாயில் இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டண்ட்டில் ஊற வச்சு வாஷ் பண்ணி மறுபடியும் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டு லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து வெளியில் வராது, ப்ளஸ் நம்மளுக்கு உள்ள லேயர் மாதிரி அது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டு சைடும் வந்து நம்ம மாஸ்க்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு லேஸ் தைக்க போகிறோம், அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் லேஸ் ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட டெம்பரவரி மாஸ்க் ரெடி. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஐடியா நான் சொல்லித்தரப்போகிறேன் உங்களுக்கு, சிம்பிளான, இதோட சிம்பிளான ஒரு ஐடியா, அதே நம்ம எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க, நல்லா பெரிய சைஸ், எக்ஸல் சைஸ் எடுத்துக்கோங்க ஹேண்ட் கர்ச்சீஃப். அப்புறம் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன வால்மார்ட் கேரி பேக் எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் நான் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த கேரி பண்ணுற அந்த ஹேண்டில் இருக்குல்ல, அந்த ரெண்டத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த கவர் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ஸ்கொயர் அளவுக்கு இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கர்ச்சீஃப்க்கு சென்டராக வந்து இந்த கவரை வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ரெண்டு கார்னரில், ஆப்போசிட் கார்னரில் இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, பின் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இந்த கேரி பேக் வந்து இந்த கர்ச்சீஃப்லேருந்து நவுந்து கீழே விழாது. ஓகேங்களா, நீங்கள் ரெண்டு கார்னரில் டைப் பண்ணியிருப்பீங்க பின்னு, அந்த ரெண்டு கார்னர் எந்த பக்கம் பின் வச்சுருக்கீங்களோ அந்த பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுக்கோங்க. எனக்கு வச்சுப்பேன், மடிச்சுட்டு மேலும் ஒரு ஸ்டெப்பு, ஒரு சின்ன ஃபோல்டு மாதிரி. இந்த ஃபோல்டு எதுக்காகனா, நீங்கள் மூக்கில் நீங்கள் கட்டும்போது உங்களை வந்து மூச்சு விடுறதுக்கு அந்த கேப் வேணும்ல, அந்த கேப்புக்காக இது. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்படி கர்ச்சீஃப் டைப் பண்ணுவீங்களோ நோஸ் மேலே, அது மாதிரி டைப் பண்ணி தலைக்கு பின்னாடி நீங்கள் கட்டிக்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப டெம்பரரி சொல்யூஷன். இப்போ அர்ஜென்ட்டாக உங்கள்கிட்ட மாஸ்க்கே இல்லைன்னா இந்த மாதிரி கவர் வைக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு அவங்க சொல்கிற அந்த சின்ன சின்ன மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் கூட உள்ளே வர்றத இதை அவாய்ட் பண்ணும். ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான், இது வந்து ரொம்ப அர்ஜென்சிக்கு நீங்கள் மாஸ்க் இல்லாமல் வெளியிலலாம் போகாதீங்க, வெறும் கர்ச்சீஃப் கட்டிட்டு வெளில போகாதீங்க, வெறும் துணி கட்டிட்டு போகாதீங்க, இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் சாதாரணமாக ஒரு துணி கட்டுறதை விடவும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களை. இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலாக நீங்கள் அப்சர்வ் பண்ணுற அந்த டஸ்ட், அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த மைக்ரோ, அந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து உங்கள் நோஸ்க்கு உள்ளே வந்து வர முடியாது, அதான் இந்த இதோட கான்செப்டே. இந்த பேண்டமிக் ஸ்டேஜை வந்து நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய்.